இது இந்த படத்துக்கு வந்து இன்னைக்கு நேற்று இல்லை ஒரு 2 வருஷமாக வெயிட் பண்ணேன். அந்த 2 வருஷம் வெயிட்டிங்க்கு ஒர்த்தாக இருந்துச்சு, ஃபுல்ஃபில் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசியலை தப்பாக பேசிட்டாங்க, அதை பேசிட்டாங்க, இதை பேசிட்டாங்கன்ற கேஸ்லாம் வரலாம், வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. அவங்க சொன்னது ஒரு காதல் கதை, அந்த காதலில் ஒவ்வொரு அரசியல் உள்ளே வந்துச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருக்குது, எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம். நாட்டில் நடக்காத யாருமே பேசலை, தேவையான அளவு பேசியிருக்காங்க, அது தப்பே இல்லை. அது தப்புன்னு நினைக்கிறவங்க அந்த படத்தை வந்து பார்க்கவே வேணாம். ரீசெண்டாக டெல்லி ரியாக்ஸ் நடந்தது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நல்லா பெரியா சென்சார் பண்ணியிருக்காங்க, பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்காங்க நிறைய இடத்துல. பட் அதெல்லாம் படத்தை ரொம்ப பாதிக்கல, பட் லைட்டாக பாதிச்சிருக்கா, அவ்வளோதான். மியூசிக் செம்மையாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, இன்ட்ரல் சீக்வன்ஸ் செம்மையாக இருக்குது. ஆ, இதுலேயும் பக்காவாக பேசியிருக்காரு, என்ன ஏதோ அவர் எலமெண்ட் கரெக்டாக இருக்குது, லவ் பொலிட்டிக்கல் என்ன பேசுகிறோ அது கரெக்டாக இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எது காமிச்சிருக்காங்களோ அது தெரியும், அதை நம்ம பார்க்கும் போதே யாருன்னு தெரியும். அவர் சொல்லியிருக்க மனிதன் தான் ஜி, ஃபேமிலியாக பார்க்கலாம். மியூசிக்லாம் நல்லா இருக்குது, லவ் கான்செர்ட் ஃபஸ்ட்லேருந்து லைவ் நெக்ஸ்ட் எடுத்து போயிருக்காங்க, பார்க்கலாம் ஃபுல்லாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க, கண்டிப்பாக பார்க்கலாம். ஏசி இருக்கிறாங்க, பைப்பில் தேவை, நல்லா பார்க்கலாம். மாஸ் ப்ரோ பக்காவாக கொடுத்துருவாங்க, பிஜிஎம்லாம் வேறு லெவலில் கொடுத்துருவாங்க, பாலிட்டிக்ஸ் கரெக்டாக கொடுத்துருவாங்க, இந்து முஸ்லீம்ஸ்க்கு கரெக்டாக ஒரு கேஸ்ட் வைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க, எந்த குறையும் இல்லை. கரெக்டாக அவங்க பேஸ் பண்ணி கரெக்டாக கொடுத்துருக்காங்க, எந்த குறையெல்லாம் இல்லை, அந்த லெவல் போகிறதுக்கு கரெக்டாக கொடுத்துருவாங்க. மியூசிக் தான் படத்துக்கு ஒரு ப்ளஸ், படத்தை கொஞ்சம் தூக்கி கொடுக்கறதே மியூசிக் தான். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்து அவர் சொல்ல வந்த சோஷியல் மெசேஜ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு, ஹியூமனிட்டி தான் இம்பார்ட்டன்ட், நம்மள ரிலீஜியன் மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்கக்கூடாது, வெறும் ஹியூமனிட்டிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக எடுத்துருக்காரு, படம் சூப்பராக இருக்குது. இல்லை இல்லை, எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லோரும் பார்க்கணும், ரெக்கமெண்டட் மேட்ச், ரெக்கமெண்டட் மூவி, இது ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக. ஆ, கண்டிப்பாக ஃபேமிலியோடு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். அவரோட எல்லா மூவியுமே ஒரு மெசேஜோடு தான் இருக்கும், இதுவும் அதே தான், ஒரு சோஷியல் மெசேஜ். ஹேட்ரட் ரொம்ப பரவிட்டிருக்க காலத்தில் லவ் எவ்வளோ முக்கியம், மதம் வந்து நம்மளை வந்து ஆட்டி படைக்குது, மனிதம் ஆட்டி படைக்கணும்னு சொல்ல வேண்டிய ஒரு படம். ஒரு கடைசி ஒரு கிளைமேக்ஸை ஒட்டி வர்ற ஒரு சீன், ஒரு குழந்தை வந்து பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், அந்த சீன் ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மனசுக்கு உருக்கமாக இருந்துச்சு. எங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும் படத்தில், மியூசிக் எல்லாமே சூப்பர். இது என்னென்னா எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணுங்க, எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னு வச்சிங்களேன் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இந்த சாதி எல்லாமே, சாதி பற்றி பெருமை அந்தமாரிலாம் பேசுகிறவங்க வந்து இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணும். இது எல்லாருக்கும் பொதுவான படம், இது கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும். இப்போ இருக்கிற கரண்ட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு எல்லாமே படத்தில் காட்டியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. மியூசிக்லாம் எப்படி இருக்குது, சந்தோஷ் நாராயண் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ஆக்சுவலி ஏ மூவி, ஆனால் அப்படி எதுவும் இல்லை, ஃபேமிலியாக பார்க்கலாம், எல்லாமே நல்லா கருத்துக்கள் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்கலாம். மக்களுக்கு வந்து எல்லா சாதி மதம்லாம் பார்க்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தான் அப்படி சொல்ல வந்திருக்காங்க அந்த மூவியில். அவங்க ஆக்சுவலி ஹீரோயின் வந்து முஸ்லீம், ஹீரோ வந்து ஹிந்து, அந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்கு மூவி. இந்த பொலிட்டிக்ஸ் பற்றி நல்லா சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க, இன்னும் குஜராத் கலவரம் அதை பற்றி நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க, நார்த் இந்தியன் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் அந்த நிறைய காவி படம் அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ, தாராளமாக பார்க்கலாம், ஜீவாக்காக பார்க்கலாம், ஜீவாக்காகவும் சனாக்காகவும் பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, நம்ம அப்படியே ஒரு இந்தியாவே போய் சுற்றி காமிச்சிட்டு வருவாங்க, ஒரு ஜாலியாக ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவாங்க, கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும், கனெக்ட் ஆகும், சிம்பிள். எல்லா ரிலிஜியன்ஸ் ஒன்று தான், எந்த கேஸ்டும் கிடையாது, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அந்த கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க படத்தில், பாலிட்டிக்ஸை பற்றி நிறையவே சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, கரெக்ட் கிடைக்க மாட்றாங்க, இந்த படத்தில் கிடச்சிருக்காங்க, இதோட அவர் பிக்கப் ஆவார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. குதிரைலாம் அவர் சொல்கிற பேச நல்லா கேட்குது, நல்ல ட்ரைனிங் தான் குதிரைலாம். ஜாதியை பற்றி எடுத்திருக்காங்க, ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு, ஃபேமிலி சாருக்கும் ஒன்றும் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, இந்த படத்தை பார்த்தாச்சு அவங்க ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஃபேமிலி சாலர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும். எல்லாமே ஒரே ரத்தம், எல்லாமே ஒரே உடம்புன்னு சொல்லிட்டு அவர் பேசி எழுந்து நிற்கிறது தான் ஜீவா ஹைலைட்டாக இருக்குது.